அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் 21/6/2023, மணி 12:12 ஆகுதுன்னு நினைக்கிறேன், 12:30. அநேகமாக நேரம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை முடிந்திருக்கும், பைபாஸ் சர்ஜரி, எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. அது ஒரு புறம் இருக்க அவர் நலம் பெற்று வர வாழ்த்துக்கிறேன். அதே நேரத்தில் அந்த கலைஞர் கோட்டம்னு ஒன்று திறக்கிறதுக்கு நிதிஷ்குமார் நேற்று வர்றதாக இருந்தது, பாட்னாவில் இருந்து பீகார் முதலமைச்சர். ஆனால் அவர் வரவில்லை. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை திறக்கிறதுக்கு திரௌபதி முர்முகை கூட்டிருந்தாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு மேதகு ஜனாதிபதி அவர்கள். ஆனால் அவர்களும் வரவில்லை. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அடுத்து இப்போ 23 ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்குறாங்க பாட்னாவில், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் மற்ற எதிர்கட்சி முதலமைச்சர்கள் உட்பட எதிர்கட்சி தலைவர்களுடைய ஒரு அமைப்பு. அது வந்து அநேகமாக ஆர்கனைஸ் பண்ணதே ஸ்டாலின் தான் நினைக்கிறேன், எம்கே ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர். அது நடக்குமான்னு தெரியல இந்த சூழ்நிலையில். எனக்கு கிட்டக்க எம்கே ஸ்டாலினுக்கு இந்த செந்தில் பாலாஜியுடைய இந்த இஷ்யூவில் வந்து ஒரு கெட்ட பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் சார்பில். ஆகவே எதிர்கட்சிகள் கூட அநேகமாக எம்கே ஸ்டாலினை புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்கே ஸ்டாலின் உள்ளடங்கி ஒரு கூட்டம்னாக்கா அது வந்து ஊழலுக்கான ஒரு கூட்டம்ன்ற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அநேகமாக எதிர்கட்சிகளும் வந்து அதை புறக்கணிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த 23 மீட்டிங் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பாட்னாவில். ஏதோ நல்லது நடந்தால் சரி, கெட்டவங்க ஒழிஞ்சால் சரி. சிவ் ஓம்.